ஆர்டரில் வந்து கொடுத்தமே பார்த்தா பின் நம்பர் இன்வேலிட், ஃபோன் டெட்டு, ஐட்டம் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணிட்டேன், எடுத்து பேக்கெல்லாம் போட்டேன், என்னடா பண்ணுறது. சரி ஓகே, அங்கே வேலை பார்க்குற லேடியை கூப்பிட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி தான் பிரச்சனை, அப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து ஐட்டம் எடுத்து கொடுத்துட்ருக்கேன், என்ன பண்ணுன்னு தெரில, ஃபோன் சார்ஜ் பண்ண வந்துடும், சாரி இங்கே இங்கே வந்து எங்களோட சார்ஜரில். ஹே காய்ஸ், வணக்கம், திஸ் இஸ் சுதன் ஃப்ரம் கேனடா. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதாவது இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து கனடாவில் இருக்க, கனடா அண்ட் யூஎஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகார்ட் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ், இன்ஸ்டாகார்ட் அப்படிங்கிறது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஊரில் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி வந்து இது வந்து இன்ஸ்டாகார்ட்டுங்கிறது வந்து க்ரோசரி டெலிவரி சர்வீஸ். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஆப் மூலயமா வந்து க்ரோசரி ஜாமானுங்க, மளிகை ஜாமானுங்க வந்து ஆர்டர் கொடுப்பாங்க, தென் அந்த ஆர்டர்ஸ் வந்து நமக்கு வந்து வரும், நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஆர்டர் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. சூஸ் பண்ணிவிட்டு அந்த க்ரோசரி கடையில் போயிட்டு அந்த அந்த க்ரோசரிஸ் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல, ஏன்னா கஸ்டமர் ஆல்ரெடி பே பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து அதை பிக் பண்ணணும், பிக் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணால் அதுக்கு வந்து நமக்கு யூ கெட் போனஸ், நாட் போனஸ் பட் ஐ மீன் யூ கெட் பேட் ஃபார் தேட். ஸோ இன்றைக்கி வந்து சரி, நான் நிறைய பார்த்தேன், நிறைய பேர் வந்து யூடியூப்பில் இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தேன், சரி நம்மளும் வந்து நமக்கு ஜாப் வந்து 26ஆம் தேதி வந்து நமக்கு திரும்ப நம்ம நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணோம், சரி அது வரைக்கும் சும்மா தானே இருக்கும், சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் அப்ளை பண்ணேன், ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அண்ட் எல்லாம் வந்து டிலே ஆனது வந்து அது எனக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் வந்து பேக்ரவுண்ட் செக், கிரிமினல் பேக்ரவுண்ட் செக் வந்து இப்போ கொஞ்சம் டிலே ஆகும் அந்த சர்வீஸ். ஸோ அந்த இது வந்து ஐ ஹேட் டு வெயிட் ஃபார் ஃபியூ டேஸ், அண்ட் எவ்ரி திங் ஆர் அப்ரூவ்ட் அண்ட் ஃபைனலி நவ் ஐ அம் அக்செப்டட். ஸோ நான் வந்து என்னோடய ஆர்டர்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் ஆர்டர் நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன், இப்போது நான் ஸ்டார்ட் பண்ண போகிற டைம் கரெக்டாக காலையில் 10 மணி, இப்போ காலையில் 10 மணி இங்கே கனடாவில், ஐ மீன் கனடாவில் ஒன்டேரியோவில் வந்து இப்போ எக்ஸாக்ட்லி 10 o'clock. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் டைம், கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பிகாஸ் ஏன்னா டைமிங் தானே, எல்லாமே டைமிங். ஸோ ஆர்டர் அக்செப்ட் பண்ண டைம்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம அந்த கடைக்கு போகணும், ஸோ இதெல்லாமே பார்க்கணும். ஸோ என்கிட்ட வந்து கேமரா ஸ்டாண்டு கிடையாது, நான் இப்போ காருக்குள்ளே தான் ஃபோனை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து இதோட வந்து நான் வீடியோ கட் பண்ணிடுவேன், அப்புறம் நான் அந்த கடைக்கிட்ட போயிட்டு திரும்ப ஒரு வீடியோ போட்டு உள்ளே முடிஞ்சால் கடைக்குள்ளே அலோவ் பண்ணாங்கன்னா முடிஞ்சால் ஒரு சில ஷார்ட்ஸ் எடுப்பேன், அப்படி இல்லைனா ஷாப்பிங் முடிச்சு திரும்ப வந்து பேசுவேன். ஆல்ரைட், ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் என்னங்கிறத. சாரி, நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி இப்போ வந்து லெட்ஸ் சி, இப்போ நமக்கு நிறைய சஜஷன்ஸ் வந்திருக்கு, நிறைய பேட்சஸ் வந்திருக்கு. இந்த இதில் எப்படின்னா, நீங்கள் வந்து கம்மி ரேட்டில் இருக்கக்கூடிய பேட்சஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய பேமெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆஸ் பர் நான் இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அதிகம் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஒரு 10-15 ஐட்டம்ஸ் உள்ள பேட்சஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து வருமானம் அதிகமாக வரும் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து பார்க்கலாம் இதில் எதில் வந்து நமக்கு பேட்சஸ், அதுவும் நான் ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸும் வந்து நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கணும், அது பிகாஸ் நம்ம கேஸும் பார்க்கணும், காருக்கு வண்டி ஓட்டுற டிஸ்டன்ஸையும் பார்க்கணும். ஸோ இஸ் இட் ஒர்த் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதில் இட்ஸ் இப்போ நிறைய பேட்சஸ் வந்திருக்கு, இதில் எது நமக்கு கரெக்டாக செட் ஆகும். ஓகே, டாலராமா, சரி இங்கே வந்து பக்கத்தில் டாலராமா அப்படிங்கிற கடையில் வந்து பக்கத்தில் தான் இருக்குது, 15 ஐட்டம், அதில் வந்து 23 யூனிட்ஸ். ஸோ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 15 ஐட்டத்தில் வந்து ஒரு சில ஐட்டத்தில் வந்து 5 கேட்கலாம், 6 கேட்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த டோட்டல் கவுண்ட் யூனிட்ஸ் வந்து 23 போட்டிருக்கானுங்க. டோட்டல் ஓர்டர் பார்த்தீங்கன்னா $9.51. சரி, இப்போ இதில் வந்து 1.3 kilometers டிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம், ஹோப்ஃபுல்லி இது யாரும் எடுத்து, ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்துருவானுங்க, பக்கத்தில் யாரும் இருந்தாங்கன்னா டக்கு டக்குன்னு போயிடும். ஸோ இதில் நம்மளோட ஏர்னிங், ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதால பார்ப்போம். ஸோ ஏர்னிங் வந்து இதில் வந்து கன்ஃபர்ம்டு ஏர்னிங் வந்து $7.42 ப்ளஸ் $2.09 கஸ்டமர் டிப். ஸோ இது வந்து நம்மளோட கேரண்டீட் ஏர்னிங். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா, ஸ்லைட் டு அக்செப்ட். ஓகே, பார்க்கலாம் எஸ் ஓகே. ஸோ இந்த ஆர்டர் நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் கிடைச்சிருச்சு, ஐநோ இது கொஞ்சம் ரிவர்ஸில் தான் காமிக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் கிடைச்சிருச்சு கஸ்டமர். ஓகே, கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லக்கூடாது நம்ம. ஸோ லெட் சி ரெசல்யூஷன் டிரைவ் navigate with maps always. Okay, so
ஓகே வாய் இஸ் இட் டேக்கிங் ஸோ லாங் யா கைஸ் அண்ட் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உங்களுடைய டேரக்ட் கனெக்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும் இல்லைனா இட்ஸ் கேன் பி ஸோ டஃப் இப்போ எனக்கு வந்து பிகாஸ் ஐ ஒன்லி ஹேப் எனக்கு வந்து மந்த்லி 10 GB 3 கிலோமீட்டர் இப்போ வால் ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் ப்ளஸ் எனக்கு இந்த ஏரியா தெரியும் ஸோ மேப்பில் காமிக்கிறத விட நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுவேன் நினைக்கிறேன் ஓகே ஸோ இப்போ டைம் கரெக்டாக வந்து 10:05 நான் திரும்ப கடைக்கிட்ட போயிட்டு திரும்ப உங்களுக்கு வீடியோவில் வரேன் மாமோஸ்ட பக்கத்தில் வந்துட்டேன் பட் இன்றைக்கி பார்த்து இவ்வளோ டிராஃபிக்கு ப்ளஸ் ஆம்புலன்ஸ் போலீஸ் கார்ஸ் ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லா சர்வீஸுமே நீங்கள் வந்து ரோடு ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்து இந்த ஏரியாவில் கண்டிப்பாக பாருங்கள் டைம் கரெக்டாக 10:20 நான் இந்நேரம் அங்கே இருந்திருக்கணும் அண்ட் டோன்ட் மைண்ட் தி டஸ்ட்டு இதெல்லாம் சிகரெட் ஆஷ் தான் பார்த்துங்க எவ்வளோ டிராஃபிக் இருந்தா இங்கே ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் டே ஆன் தி ஜாப் அண்ட் இங்கே வந்து ஆக்சிடெண்ட்டு இவ்வளோ டிராஃபிக்கு சரி இது படம் பிடிச்சிட்டு அப்புறம் நான் ஆக்சிடெண்ட்டில் மாட்டேன் ஓகே ஸோ ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷன் வந்தாச்சு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆக்சுவலி பை த வே பார்த்துருப்பீங்க என்னோடய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் பிக்கப் பண்ணேன் அண்ட் ஆல்ரெடி வர்ற வழியில் வந்து ஆக்சிடெண்ட் டிலே ஆகிடுச்சு என்னுடைய நான் டெஸ்டினேஷனுக்கு வந்து ஐ திங்க் ஐம் லேட் பை 6 minutes பட் இட்ஸ் ஓகே இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டே பரவாயில்ல அண்ட் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் என்ட்ரன்ஸ் டோருக்கு பக்கத்துலேயே வந்து வண்டியை பார்க் பண்ண பாருங்கள் பிகாஸ் உள்ளே போயிட்டு டக்குனு ஃபாஸ்ட்டாக வெளியே வந்துட்டு கஸ்டமர் போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ இப்போ நான் வந்து அண்ட் டிப் நம்பர் 2 ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் வந்து ஒன்ஸ் யூ ஹேவ் அக்செப்ட் தி ஆர்டர் சரிங்களா ஆர்டர் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஷாப்பிங் அப்படிங்கிறது வந்து உடனே அமைக்கிடாதீங்க லொக்கேஷனுக்கு வந்து கடைக்குள்ளே போயிட்டு ஐட்டம்ஸை வந்து பாருங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது எவ்வளோ ஐட்டம்ஸ் எடுக்கணுங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தென் யூ கேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் எ பேட்ச் ஆல்ரைட் காய்ஸ் வணக்கம் இப்போது டைம் கரெக்டாக 3:25 இப்போ தான் நான் வந்து இன்ஸ்டாகார்ட்டோட 2nd ஆர்டர் முடிச்சிருக்கேன் ஓகே அண்ட் ஐம் டெல்லிங் யூ இந்த 2nd ஆர்டருக்கு பார்த்தீங்களா அதாவது ரொம்ப காலமாக வந்து இந்த இன்ஸ்டாகார்ட்டில் பண்ணும்போது என்னென்னா கஸ்டமர்லாம் வருமோ அதெல்லாம் சேர்த்து இந்த 2nd ஆர்டர் நான் அனுபவிச்சிட்டேன் அண்ட் இது வந்து நான் வீடியோக்காக நான் சொல்லலை ஸோ ஆல்ரெடி நான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வர இந்த ஆர்டர் நான் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் 11:30 இருக்கும் நான் வால்மார்ட்டுக்கு போகும்போது 11:30 இருக்கும் போகிற வழியிலே வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு அதில் வந்து பயங்கர டிராஃபிக் ஜாம் ஸோ சகுனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு பெரிய ஆர்டர் எடுத்துட்டேன் 2nd ஆர்டர் வந்து நான் பெரிய ஆர்டர் எடுத்துகிறேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 67 யூனிட் நான் 67 யூனிட் நினைக்கிறேன் அது கண்டிப்பாக கரெக்டான தெரில 67 இல்லை 47 கரெக்டாக தெரில பட் பெரிய ஆர்டர் நான் எடுத்தது 2nd ஆர்டர் சரி எல்லாம் ஏன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு கடைகளில் போயிட்டு அவ்வளோ இப்போ தான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் வந்து என் ஒய்ஃப் கூட நான் அடிக்கடி க்ரோசரி ஷாப்பிங் போகாததுக்கான பலனை இன்றைக்கி நான் அனுபவித்தேன் ஏன்னா என்ன ப்ராடக்ட்ஸ் எங்கே இருக்குன்னு எதுவும் நமக்கு தெரியாது இது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஜஸ்ட் அந்த ப்ராடக்டுடைய நேம் அண்ட் அதோடைய வெயிட் என்ன ப்ரைஸ் என்னங்கிற மட்டும் தான் இருக்கும் அது எந்த ஆயிலில் இருக்குது என்ன இது எதுவுமே தெரியாது ப்ளஸ் அதுக்குள்ளே வேலை பார்க்குற பீப்புள்ஸ் கூட வந்து இது நாட் ஹெல்ப்ஃபுல் யாருமே அந்த வால்மார்ட்டுக்குள்ளே வேலை பார்த்தவங்க வந்து யாருமே ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்டே கிடையாது மேபி அவங்க வேலை பிஸியாக இருப்பாங்க ஆயிடணும் பட் இதுவும் அவங்க வேலை தான் ரைட் கஸ்டமர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவங்க வேலை தான் எனிவே ஸோ ஐட்டம்ஸ் பார்க்குறேன் ஒரு சில ஐட்டம்ஸ் கிடைக்குது ஒரு சில ஐட்டம்ஸ் கிடைக்க மாட்டேங்குது கஸ்டமர் கொடுத்துருக்க டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்குது இந்த ஓர்டர் அவங்க நான் ரிசீவ் பண்ண ஓர்டரில் வந்து ஐட்டம் கரெக்டாக இருக்குது பட் அதை வந்து நம்ம அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணும்போது இட்ஸ் இன்வால்ட் ஐட்டம் அப்படின்னு காமிது என்னடா அது நம்ம ஃபோனில் தான் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு ஃபோனை திரும்ப வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-36 ஐட்டம்ஸ் வந்து எடுத்துட்டேன் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து முடியல சரி விட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுற்றி கிட்டத்தட்ட ஸோ 11:30 ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ 3:30 ஸோ கணக்கு நீங்களே பார்த்துங்க எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு அண்ட் இதெல்லாம் போயிட்டுருக்கும்போது சரி ஓகே கடைசியாக லாஸ்ட் ஐட்டத்தை எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அது கஸ்டமர் கேட்ட ஐட்டம் கிடையாது சரி அதை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு சீஸ் ஐட்டம்னு அதை அண்ட் பை த வே கைஸ் சாரி நான் வந்து உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல பட் இது நடந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் பிகாஸ் நீ யாராச்சும் இன்ஸ்டாகார்ட் வந்து பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் அ வெரி இட்ஸ் அ குட் ஐடியா ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நீங்கள் முன்னாடி தெரிஞ்சு வச்சுங்க அதுக்காக தான் நான் வந்து நான் சொல்கிறேன் எனிவே அண்ட் என் ஃபோன் நான் எடுத்துகிட்டு போகும்போது ஃபுல் சார்ஜர் தான் இருந்துச்சு பட் பிகாஸ் நீங்கள் வந்து லொக்கேஷன் ஆன்லேயே வச்சுக்கணும் ப்ளஸ் வீடியோ கேமரா
அடிக்கடி நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் மிஸ்ஸிங்னா அதை ஃபோட்டோ எடுத்து கஸ்டமருக்கு அனுப்பணும், அப்புறம் கஸ்டமர் வந்து திரும்ப நமக்கு வேறு ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க, அதை வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி என்னங்கிறத பார்த்து பண்ணணும். ஸோ அதனால் வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். சரி, கடைசி ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அந்த கஸ்டமர் கேட்ட ப்ராடக்ட் இல்லை, சரி ரிப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா என் ஃபோன் பேட்டரி கான், கம்ப்ளீட்லி கான். நான் ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ணல, செக் அவுட்டும் பண்ணல, என்னடா அது ஷிட் அப்படி சொல்லிட்டு. ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகார்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கார்டு அனுப்புவாங்க, அதாவது ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி இந்த கார்டு. ஸோ இந்த கார்டை வச்சு தான் நீங்கள் வந்து கஸ்டமர் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து கவுண்டரில் பே பண்ண முடியும். உங்கள் சொந்த காசு கிடையாது, அவங்க இன்ஸ்டாகார்ட்லேருந்து கொடுத்துருவாங்க. ஆனால் இதுக்கு ஒரு பின் நம்பர் வந்து நீங்கள் அந்த ஆப்பில் தான் அந்த பின் நம்பரும் வரும். ஆனால் அது ஃபோன் டெட் ஆகிடுச்சு, நான் போய்ட்டு எல்லா ஐட்டம்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு பின் நம்பரை யோசிச்சு பார்க்குறேன், எலக்ட்ரானிக் செக்ஷனில் போய்ட்டு கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் ஐட்டம் எல்லாத்தையும் அப்படி அங்கே வச்சுட்டு எலக்ட்ரானிக் செக்ஷனில் போயிட்டு ஃபோனை ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் நினச்சேன் அவ்வளோதான், இன்றைக்கி கஸ்டமர் வந்து நமக்கு பேட்டரிவே கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கஸ்டமரும் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்க, பரவாயில்ல வந்து இப்போ அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் இப்போ தான் ட்ராப் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்களும் வந்து எடுத்துகிட்டு அவங்க சொன்னாங்க இதெல்லாம் பிரச்சனை, சொன்னேன் இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் டே, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து நிஜமாகவே ஒரு ஒரு செம்மையான ஒரு அனுபவம் அது. பார்க்கலாம், இப்போ 3:30 ஆகிடுச்சு, பசி வேறு, நான் இன்னும் லஞ்சு கூட சாப்பிடல பிகாஸ் இதுக்குள்ளே ஸ்டக் ஆகிட்டேன். ஸோ இன்னொரு ஆர்டர் எடுக்கலாமா இல்லை வீட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சு பார்த்தா பசி இது ஃபஸ்ட்டு, நம்ம எதுவாக இருந்தாலும் வயிற்று கவனிக்கணும். ஸோ இன்னோட வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த ரெண்டு ஆர்டரோட எனக்கு ஃபஸ்ட் டே வந்து போதும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். பட் இதுதான் என்னுடைய அனுபவம் இன்றைக்கி, அண்ட் இது மேலும் மேலும் தொடரும். நான் அடுத்து என்னுடைய ஆக்சுவல் ஜாப் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நான் இதை கொஞ்சம் பண்ணி தான் பார்ப்பேன். ஸோ தேங்க்யூ கைஸ், இதை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நான் இன்னொரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், அந்த சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா ரிலேட்டட் விஷயம் தான் நம்ம போட்டிருக்கேன். அதாவது டீல் வித் டெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் மினி வெப்சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 4 எபிசோட் நான் அதில் ரிலீஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அந்த லிங்க் வேணால் நான் அந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு வந்து, அந்த யூடியூப் லிங்க்கையும் தரேன். இஃப் யூ கைஸ் வாண்ட் அந்த சேனலில் போயிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் சீ இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்டிக்கிங் அலாங் கைஸ், அண்ட் ஹேவ் யூர்செல்ஃப் அ வண்டர்ஃபுல் ஈவினிங், வண்டர்ஃபுல் மார்னிங், வேர் எவர் யூ ஆர் இன் தி வேர்ல்ட். டேக் கேர்.